வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய மடப்பள்ளியில இருக்கிற ஐட்டம் பார்க்கலாம் மடப்பள்ளிக்கு போய் தான் காமிக்கணும் எப்பவுமே அந்த அளவுக்கு திங்ஸ் இருக்கும் பட் இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய அது மாதிரி ரீஸ்டாக் ஆகியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காட்டுறோம் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சமையல் அரைக்கும் பூஜா அறைக்கு தேவைப்படுற ஆரத்தி சமையல் பாத்திரம் இது எல்லாமே வச்சுருப்போம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பா உரல் உலக்க அது மாதிரி தூபக்கால் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் எப்போதுமே ட்ரெடிஷ்னல் விரும்புகிறவங்களுக்கு இந்த கும்பா ரொம்ப பிடிக்கும் அதில் சின்ன இருந்து இப்போ இருக்குது ரொம்ப அழகாக இதெல்லாம் வந்து ஒன்று முன்னாடி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கும்பால்தான் சாதம் போட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க அது மாதிரி கம்மம் கூழ் கரைச்சி குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த கும்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கும்பா தான் நிறைய சைஸஸில் இருக்குது இப்போ நம்ம அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ சாமி ரூமில் பிரசாதம் வைக்கிறதுக்கு இந்த கும்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதில் சுண்டல் பொங்கல் இதெல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு படைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதில் இருக்கிறதுலையே சின்ன சைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப குட்டி சைஸு கிண்ணம் அளவில் இருக்கக்கூடியது தான் இது ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வெயிட் வரும் நல்லா அழுத்தம் திருத்தமாக இருக்கும் நல்லா வார்ப்பில் செஞ்ச கும்பா இது அதில் அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதை சொல்லலாம் நம்ம பூஜை ரூமுக்கோ அல்லது நம்ம வீட்டுக்கோ தேவையான சைஸு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இப்போது நம்ம சொல்லணும்னா இது ஒரு ஐஸ்கிரீம் கிண்ண மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் இது ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கும் இது நல்லா இருக்கிறதுலேயே பெரிய கும்பா இதை விட பெரிய கும்பாவும் இருக்கு இப்போது நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு ரொம்பவே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு உரல் உலக்கையாக இருக்கும் இந்த உரல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் ஹெவி சரியான ஹெவி இது எத்தினோண்டாக இருந்தால் கூட இதோடய வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முக்கால் கிலோ இதோட வெயிட்டு நல்லா ஹெவியாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக கிச்சனை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கிக்கலாம் அதுலேயுமே மூணு நாலு சைஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இருக்கிறதுலையே குட்டி அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதை சொல்லலாம் இதுவுமே நல்ல ஹெவி அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இது இது நீங்கள் கடைக்கு வரும்போது தூக்கி பாருங்கள் நல்ல ஹெவியாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் எல்லாராலும் பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் அரிசி பருப்பு இதெல்லாம் அளந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக்கு அரைக்காப்படி ஆக்சுவலி காப்படி மட்டும் இப்போ ஸ்டாக் இல்லை அரைப்படி ஒரு படி இதுவுமே கால்படியுமே ஸ்டாக்கு வந்துடும் இதுவுமே நம்மளுடைய விளக்கு கடையில் நிறைய பேரால் ஆசையாக வாங்கக்கூடியது ஏன்னா என்ன வைக்கிறோமோ இல்லையோ அரிசி அளக்கிறத பித்தளையில் வச்சுக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட ஆசையாக இருக்குது அவங்க ஆசையாக வாங்குகிறாங்க தூபக்காலில் இப்போ நல்லா நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூணையுமே சொல்லலாம் ரொம்ப அழகாக கைப்பிடி வச்சு மூடி வச்சுருக்கு இப்போ நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் அந்த மாதிரி கப்பு சாம்பிராணி தான் ஏற்றுறோம் அப்படின்னா கூட அதுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு சில பேர் நான் பெருசாக நிறையா போடுவேன் அப்படின்றவங்க கூட அவங்களும் இதை பெருசாகவே வாங்கிக்கலாம் அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பெருசும் வந்திருக்கு உடன் கைப்பிடியோட ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடியது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் இது ரொம்ப சின்னது இருக்கிறதுலையே மூணு சைஸ் இப்போ அவைலபிள் இருக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம்ல நம்ம பாரம்பரியம் அப்படின்னு ஒரு கேட்டகரியே இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கலாம் இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது இல்லை எனக்கு வெப்சைட்லாம் போக தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொள்ளலாம் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது